எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் நக்கிரநேயர்களுக்கு வணக்கம். வந்துருச்சு மூன்றாவது நாளோட இரண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. காலைல முதல் ப்ரோமோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, என்னடா இப்படி ஆகி போச்சு சின்ராசு, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வீட்டுல சண்டை வந்த மாதிரி, பிக் பாஸ் வீட்லயும் சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த முதல் ப்ரோமோ. ஏன்னா அண்ணாச்சி வந்து பேச ஆரம்பிச்சோடனே நிரோபா இருக்கட்டும், சிபியா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒரு சீரியஸ் மூடுக்குள்ள வந்து பிக் பாஸ் வீட்டை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. நமிதா சொன்ன மாதிரியே பேய்க்கும் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து முதல் ப்ரோமோல தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க இங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து அவங்களுக்கான ஒரு நேம் வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து தென் தமிழகத்திலேருந்து போய் ஒரு பிக் பாஸ்க்குள்ள போய் வெற்றி அடைகிறது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு எப்படி வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு வந்து கிடைக்குதோ, அதே மாதிரி தென் தமிழகத்திலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவங்க தான் சுத்தி, அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உள்ளார அனுப்பிச்சாங்க. அவங்களோட சாப்டர் இப்போதான் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ருதி தான் ரெண்டாவது ப்ரோமோவில் ஒரு மெயின் பார்ட்டாக தெரியுறாங்க. ஏன்னா யார் யார் பேசிட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அப்புறம் வந்து ஐக் அப்புறம் வந்து இசைவாணி, மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ருதி அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து அழுவக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அழுதுட்டேன் அப்படின்னோட இசைவாணி சொல்கிறாங்க, நீ அழுன்னு நினச்சா அழுதுரு, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலரை வச்சு என்னை நிறைய இடத்துல டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மூணு பேர் பேசிட்டு இருக்கும்போது ஸ்ருதி தான் அதிகமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. யார் உங்களை ஒதுக்குறாங்களோ அவங்க தான் உங்களை செதுக்குறாங்க அப்படின்னு இசைவாணி ஒரு மாஸ் டைலாக்காக அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது ஸ்ருதியை இன்னும் பலப்படுத்துது. இன்னொரு விஷயம் கூட ஸ்ருதி சொல்லியிருக்காங்க என்னன்னா, நான் அழுகிறதுனால தான் ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இட்ஸ் ட்ரூ அப்படின்னு ஐக்கி சொல்கிறாங்க. இது மாதிரி இவங்க மூணு பேருக்குள்ள உள்ள கான்வர்சேஷன் தான் இந்த மூணாவது ப்ரோமோவில் இருக்குது. நாம் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை அந்த மூணு பேர் உணர்ற தருணமாக தான் இந்த ப்ரோமோ நமக்கு காட்டுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டில் முதல் நாள் சிரிப்போட ஆரம்பித்தாலும் இப்போ சண்டை அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அணியாக திரள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு அணியாக இனிமேல் தான் பிரிய போகிறாங்க போல. அதுக்கான வெளிச்சமும் இப்போ நம்ம கண்ணில் தென்படுது இந்த ப்ரோமோக்கள் மூலமாக. சரி, ப்ரோமோ என்ன விஷயங்கள் சொன்னாலும் மெயினாக எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளாலேயே நிறைய விஷயங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுது. ப்ரோமோவை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் எந்த விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று ப்ரோமோ வந்துச்சு மூணாவது ப்ரோமோ, ஆனால் அது நேற்று எபிசோடில் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரோமோவில் வருது, எபிசோடில் வரலாம் வராமலையும் போகலாம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே, இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நக்கீரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.